பக்தி கவசம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க போகுது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோன்னா, வருகின்ற புரட்டாசி மாதத்தில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு தகுந்த ஒரு மாதமாக போற்றப்பட்டுருக்கு. ஸோ இந்த மாதத்தில் வந்து சுபகாரியங்கள் செய்யலாமா, அல்லது காது குத்து விஷயங்கள் செய்யலாமா, ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்யலாமா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே இருந்து வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த குழப்பத்துக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறத தான் கொடுக்க இருக்கிறேன். வருகின்ற செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று இந்த புரட்டாசி மாதமானது பிறக்கின்றது. ஸோ இந்த மாதத்தில் முதல்ல செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யலாம்ன்ற விஷயங்களை முதல்ல பார்த்துருவோம். கடைசியாக வந்து செய்யக்கூடாதது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, காது குத்துறது. குழந்தைங்களுக்கு வந்து இப்போது குழந்தை வயதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து இந்த குலதெய்வம் கோவிலில் வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க, ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க காது குத்துறோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரார்த்தனையை நீங்கள் தாராளமாக வந்து நிறைவேற்றி கொள்ளலாம். முக்கியமாக இந்த குழந்தைங்களுக்கு காது குத்துற விழா, காது குத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. அடுத்ததாக பார்த்தோன்னா திருமணம். திருமணம் அப்படின்னு எடுத்தோன்னா 60வது கல்யாணம் ஆகட்டும், 70வது கல்யாணம், 80, 100, இந்த மாதிரி திருமணங்கள் பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய இந்த திருமணங்கள் தாராளமாக செய்யலாம். அதுலேயுமே வந்து எந்த ஒரு தவறுகளுமே கிடையாது. அடுத்தது புதுசாக துவங்க இருக்கிற ஒரு விசேஷம். விசேஷம் அப்படின்னா என்னம்மா? சரி, புதுசாக வந்து இப்போ ஒரு தொழில் துவங்குறீங்க, அல்லது ஏற்கனவே வந்து துவங்கின தொழிலை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அல்லது புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்களாகட்டும், அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு புதுசாக ஒரு கலைகள் துவங்குறீங்க, அல்லது உங்கள் குழந்தைங்கள வந்து ஒரு பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சேர்த்து விடுறீங்கன்னா தாராளமாக வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் சேர்த்து விடலாம். எதனாலனா வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாவே நமக்கு வளர்ச்சிகளையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஸோ தாராளமாக இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் செய்யலாம். சரி, இப்போது என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல பார்த்தோன்னா முதல் செய்யக்கூடிய திருமணம் அப்படிங்கிறத கட்டாயம் இந்த புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, சுப முகூர்த்த மாதம் கிடையாது இது. இது வந்து ஒரு ஆன்மீகம் வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஸோ அதனால் வந்து இந்த திருமண வைபோகம்லாம் வந்து வேண்டாம். நான் வந்து முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த 60வது, 70வது, 80வது கல்யாணம் இந்த மாதிரி செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம் இந்த மாதத்தில். ஆனால் முதல் திருமணம் செய்கிறவங்க தான் செய்யக்கூடாது. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகப்பிரவேசம், அதாவது இப்போ புதுசாக வந்து ஒரு புது வீடு கட்டி குடி போகிறீங்கன்னா கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சறது, இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் கட்டாயம் செய்யவே கூடாது. ஒருவேளை நீங்கள் இதற்கு முன்னாடியே பால் காய்ச்சிருந்து அந்த புது வீட்டில் முன்னாடியே ஒரு நாள் வந்து தூங்கி இருந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா தாராளமாக அது உங்களுடைய வீடுன்ற கணக்காகிடும். ஸோ தாராளமாக இப்போ குடி போகிறதா இருந்தால் தாராளமாக போய்க்கலாம். ஆனால் கிரகப்பிரவேசம்ங்கிறது முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணும், புரட்டாசி மாதத்தில் செய்யவே கூடாது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா வாடகை வீட்டுக்கு வந்து குடி போகலாமா? இந்த சந்தேகம் வந்து நிறையா பேருக்கு இருந்துகிட்ருக்கு. ஒரு கிளைண்ட், ரெகுலர் கிளைண்ட் வந்து எனக்கு ஒரு மெசேஜில் கூட கேட்டாங்க, லாஸ்ட் வீக் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில், புரட்டாசி மாதத்தில் வந்து வாடகை வீட்டுக்கு வந்து குடி போகலாமாம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கட்டாயம் கூடாது. வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, புரட்டாசி மாதத்தில் வந்து உங்களுக்கு வாஸ்துக்குரிய நாட்கள் இல்லை. ஸோ வாஸ்துக்குரிய நாட்கள் வந்து உங்களுக்கு இல்லாமல் எந்த ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம சுபகாரியமாக செய்யக்கூடாது. ஸோ வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் குடி போகிறது அவ்வளவு சிறப்பு அல்ல இந்த மாதத்தில். சரி, இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு.
ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை, வாடகைக்கு வீடு எடுத்து தங்கணும், ஸோ இந்த மாதிரி நிலைகள், தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்காக நீங்கள் தாராளமாக வந்து குடி போகிற மாதிரி இருந்தால் குடி போய்க்கலாம். ஏன்னா வந்து அது தவிர்க்கவே முடியாதல்லவா, நம்மளுடைய ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது. ஸோ அதன் அந்த காரணத்துக்காக வேணால் வந்து தாராளமாக போய்க்கலாம். ஆனால் மற்றபடி வந்து போகக்கூடாது வாடகை வீட்டுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில். ஸோ செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா குறைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது, குழந்தைங்களுக்குமே சரி பெரியவங்களுக்குமே சரி. ஸோ அதனால தான் வந்து செரிமானம் அதிகமாக சீக்கிரமாக ஆகக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு உபாதைகள்லாம் ஏற்படாமல் இருக்கும். நல்ல ஆரோக்கியத்தோடு இந்த மாதத்தை வந்து நம்மளும் கடக்கலாம். ஸோ இதுதான் வந்து புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடிய விஷயங்களும் சரி செய்யக்கூடாதது என்னென்ன அப்படிங்கிறதையும் தெளிவாகவே நான் உங்களுக்கு எடுத்துரைச்சிருப்பேன். ஸோ இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.